பண்ணிக்கலாம்யா, ஒரு பிரச்சனை இல்லை சார். அமுத்திகா, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அப்புறமா வாங்க. இல்ல மாமா, நாங்க இங்கேயே இருக்கோம். எவ்வளவு நேரம் இங்கேயே இருப்பீங்க? போய் சாப்பிட்டு மெதுவா வாங்க, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. இல்ல மாமா, நான் இங்கே இருக்கேன், இவங்களை வேணா போயிட்டு வர சொல்லுங்க. மாமா, இவங்களை கூப்பிட்டு போய் சாப்பிட வச்சுட்டு அப்புறமா கூட்டிட்டு வாங்க. ஆமா மாப்பிள்ள, நானும் அதான் நினைச்சேன். சரி வாங்க, டிஃபன் சாப்பிட்டு வரலாம். வா மல்லிகா. பூமிகா வா. அடங்கவே மாட்டியா? என்ன சார் செய்யறது, என் ரத்தம் அப்படி. உனக்கு இப்ப கால்ல தான் அடிபட்டு இருக்கு, உசுருக்கு ஆபத்து வரதுக்குள்ள சரண்டர் ஆயிடு. பாரா, சொன்ன கெடுவுக்குள்ள சரவணனை கொல்லல, அதனால நான் தோத்துட்டேன், நீ ஜெயிச்சிட்ட. அந்த ஆணவத்துல என்ன சரண்டர் ஆக சொல்ற அப்படிதானே? ஆமானே வச்சுக்க. டேய் தம்பி, நான் வில்லன் தான், ஹீரோ கிடையாதுயா. என்ன புரியலையா? ஹீரோவுக்கு தான் சொன்ன வார்த்தையை காப்பாத்தணுங்கிற ஃபார்மாலிட்டி எல்லாம், வில்லனுக்கு அப்படியெல்லாம் கஷ்டமே இல்லை. சரவணன்
சரவணனை கொல்றதுக்கு ஒரு கால கெடு வச்சிருந்தேன், அதுல என்னால கொல்ல முடியல. அதனால என்ன கெடு தாண்டி கூட செய்யலாம்ல. கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்களேன் சீக்கிரம். ஐயா கொண்டாங்க ஐயா. ஏமா அம்மா ஐயா கிட்ட போய் வேலை வாங்கிட்டு இருக்கீங்க, என்கிட்ட சொல்லல. சரி சரி நீ எடுத்துட்டு வா. இந்தாங்கம்மா. என்ன இவ்வளவு வேகமா வண்டியை ஓட்டிட்டு வர, இப்படி எல்லாம் நீ ஓட்டவே மாட்டியே, அப்படி என்ன அவசரம் ஒரு தப்பு நடந்து போச்சு மாப்பிள்ள. தப்பா? என்னது தப்பு நடந்து போச்சா? என்ன சொல்ற? சரவணனுக்கு லேசா காயம் பட்டுச்சுமா? காயமா? அந்த ஆக்சிடென்ட்ல தான் ஏற்கனவே அவனுக்கு காயம் ஆயிடுச்சு. அது இல்ல அத்த, சரவண மாமாவை கொல்றதுக்கு கிரி ஆளுங்களை அனுப்பியிருக்கான், அவங்கள சுட போய் தவறுதலா குண்டு சரவண மாமா மேல பட்டுச்சான். ஐயோ கடவுளே, ஐயோ அத்தையே பொண்ணுக்கு என்னாச்சு? அவருக்கு பெருசா ஒண்ணும் காயம் படலையா? நீங்க பொறுமையா இருங்க, அவருக்கு சரியாயிடும். என் மகனுக்கு இப்படி ஆயிருக்கு, இது மத்த மகன்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்ல மச்சா? ஏன் அவங்க எங்கிட்ட வந்து சொல்லவே இல்ல? நீங்க ரெண்டு பேரும் வந்து சொல்லித்தான் எங்களுக்கு தெரியணுமா?
பாக்கியவமா பெத்த அம்மா அப்பாவையே அவங்க மறந்துட்டாங்க. ஏமாச்சா, நாங்க அப்படி என்ன பெரிய தப்ப பண்ணிட்டோம்? அவனை பாண்டிச்சேரியில வச்சு ரெண்டு தடவை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. அங்க ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் வச்சு பிரபாவும் போலீஸ் இருக்கிற போவே பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ரோட்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு தடவை கொலை பண்ண பாத்திருக்காங்க. ஆனா நமக்கு எதுவுமே தெரியல, யாரும் சொல்லவும் இல்லை. அங்கேயே எதிர்பாராத விதமா தான் தப்பிச்சு வந்திருக்கா சரவண. இவ்வளவுக்கும் முழு பாதுகாப்போட போயும் இந்த நிலைமை மாப்பிள. அப்படி ஏன் சரவண அந்த கொலை பண்ண முயற்சி பண்றாங்கன்னு ஒண்ணுமே தெரியல. செய்யாத குற்றத்துக்காக எவ்வளவு தண்டனை பாருங்க அவனுக்கு. லக்ஷ்மி, ஒண்ணாகாதுமா, அழாதீங்க அத்த. எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். அது மட்டும் இல்ல மச்சான், இப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சும் எங்கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு என் மேல இருக்கிற கோபம் தானே காரணம். என்ன பழி வாங்கறதா நினைச்சுக்கிட்டு என் பையனை பழி வாங்குறாங்க அவங்க. இனிமேலும் நாம இதை சாதாரணமா விட வேணாம் மாப்ள. சரவணனை வெளியே கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சியும் நாம பண்ணணும். மத்த பிள்ளைங்களை நினைச்சு நீங்க வருத்தப்பட்டு உங்க உடம்பு நீங்க கெடுத்துக்காதீங்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலானு. இப்பயே லக்ஷ்மி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், நீங்க இருந்து கடையை பாத்துக்கோ. எனக்கு என் பிள்ளைய பாக்கணும். அவன பார்த்தவன் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உசுரே வரும். போயிடுங்க. இவ்வளவு பாதுகாப்பு போட்டும் கடைசியில் சரவணனுக்கு இப்படி ஆயிடுச்சு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப அவமானமா இருக்குடா. இன்னும் கொஞ்சம் நாம சுதாரிப்பா இருந்திருக்கணும். சரவணன் இந்த நிலைமைக்கு விட்டுருக்க கூடாது. சரவணன் சுட்ட இன்ஸ்பெக்டர் பாலுவ நம் உயிரோட விட்டுருக்க கூடாது மாமா. இப்ப தப்பிச்சிட்டான், ஆனா அவனை நான் சும்மா விட மாட்டேன் மாமா. என்னடா பேசுற நீ, சும்மா ஆத்திரத்துல உளறிட்டு இருக்காத. நீங்க எல்லாம் இல்லாதப்ப கூட தூக்கமே இல்லாம இன்ஸ்பெக்டர் பாலு சரவணனை பத்திரமா பாத்துட்டு இருந்தவரு. சரவணனை கொல்ல வந்த அக்யூஸ்ட சுடும் போது ஏதோ தெரியாம நடந்துருச்சு, அவ்வளவுதான். தெரியாம எப்படி மாமா சுட முடியும்? அதுவும் சரியா சரவணனை குறிப்பாத்த சுட்ட மாதிரி தான் நடந்திருக்கு. நீங்க ஏன் அவருக்கு சும்மா சப்போர்ட் பண்றீங்க? டேய், நான் ஒன்னும் அவருக்கு சும்மா சப்போர்ட் பண்ணல நடராஜ். இத்தனை நாள் அவர் என் கூட இருந்தவர், அதனாலதான் சொல்றேன். மாமா, துரோகி கூட சரியான சமயம் பார்த்துட்டு கூடவே தான் மாமா இருப்பான். அவன் தான் எப்பவுமே விசுவாசமா இருக்க மாதிரி நடிப்பான். எதுவா இருந்தாலும் விசாரணையில் உண்மை தெரியதான் போகுது. இதுக்கு பின்னாடி ஏதாவது சதி இருக்கா இல்ல யதார்த்தமா நடந்ததானே அப்புறம் பாக்கலாம். அண்ணா, என்னையும் மீறி நடந்துருச்சேன் நினைக்கும் போது என்னால தாங்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா சரவணன் தேறி வர்றதுக்குள்ள இது காரணமானவங்களை தண்டிக்கணும். உங்ககிட்ட சொல்ல இப்ப எனக்கு எந்த சமாதானமும் இல்ல. தப்பு முழுக்க என்னோட தான்.
எப்படியோ கஷ்டப்பட்டு சரவணனை காப்பாத்தணும். அவனை காப்பாத்தின நாங்களே சுட்ட பலிய சுமக்க வேண்டியதாயி போச்சுக்கா. இதெல்லாம் எப்படி ஆச்சு? ஒரு போலீஸ்காரனா நிஜமாவே உங்க முன்னாடி நான் தலை குனிகிறேன். என்ன மன்னிச்சிருங்க. நீ என்ன பண்ணுவ ரத்னம், எங்களோட தலைவிதி எப்படி இருக்கோ அப்படித்தானே நடக்கும். அது சரி, சரவணன் எப்படி இருக்கான், கண்ணு முடிச்சிட்டானா? நீ போய் அவங்ககிட்ட பேசுனியா? என்ன ரத்னம், ஏதோ பேசாம இருக்க. அவன் கண்ணு முழிச்சு பார்த்தானா? அவன் இப்ப எப்படி இருக்கான், ஏதாச்சும் பேசுனானா? நாங்க போய் அவனை பார்க்கலாமா? சொல்ல ரத்னம், ஒன்னதான் கேட்டுட்டு இருக்கோம். நாங்க அவனை பார்க்கணும், பார்க்கலாமா? அவன் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா ஆபரேஷன் பண்ணி இன்னும் குண்ட வெளியே எடுக்கல. இப்ப ஐசியூல தான் இருக்கான். ஆபரேஷன் பண்ண பின்னாடிதான் இதையும் சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்றாங்க. என்ன சொன்னாலும் எனக்கு நீங்க பாத்துக்கங்க, நான் கிளம்புறேன். பாத்துக்கறேன் அத்தை. இது பாருங்க, முதல்ல உள்ள போய் சரவண மாமா எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம். எனக்கு இப்ப உடனே சார், வாங்க முதல்ல வாங்க சார், வாங்க. பொண்டாட்டி போய வெளியில சொல்லிட்டு இருக்க. அப்படி கூட பார்க்க வரலடா, அவர் ஒரு இதய நோயாளி பார்த்துட்டு தள்ளி விட்டுட்டானா? மரியாதை கேட்டோம், இது எங்க குடும்ப பிரச்சனை, தேவையில்லாம நீ தள்ளிடாத. போய் என்னடா குடும்ப பிரச்சனை, அப்படி தள்ளி வச்சா குடும்ப பிரச்சனை. மனசு வந்துச்சு என் தம்பி சரவண உயிருக்கு மட்டும் ஏதாவது நாச்சு தேடி வந்து கொல்லுவேன். கையெடுத்து வாங்க.
பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்கும்போது கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தயவு செஞ்சு கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இன்னுமா பண்ணாம இருக்கிறீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.